உதயம் தொலைக்காட்சியின் மாலை பிரதான செய்திகள். இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரு வாரங்களில் உச்சத்தை எட்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நிலைமையில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு பயனளிக்காது, மிக கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா மூன்றாவது அலை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. கண்டறியப்படாத தொற்றாளர்கள் அதிக எண்ணிக்கையில் சமூகத்தில் நடமாடுகின்றனர் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை நாட்டில் மேலும் அதிகரிக்கும், இரு வாரங்களில் அது உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்க அதிகாரிகள் தவறியதால் கொழும்பில் பெரும்பாலான மக்கள் விடயங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாத நிலையில் வைரஸ் பரவல் தீவிரம் அடைந்துள்ளது என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி எண்ணின் அடிப்படையிலேயே வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்தார். 1, 3, 5, 7, 9 ஆகிய எண்களை அடையாள அட்டையின் இறுதி எண்ணாக கொண்டுள்ளவர்கள் ஒற்றை நாட்களிலும், 0, 2, 4, 6, 8 ஆகிய எண்களை அடையாள அட்டையின் இறுதி எண்ணாக கொண்டுள்ளவர்கள் இரட்டை நாட்களிலும் அத்தியாவசியமில்லாத தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியேற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து மன்னார் கடல் ஊடாக படகில் வந்து யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் யாழ்ப்பாணம் மூளாயில் பதுங்கியிருந்த நிலையில் கடற்படையினரும் சுகாதார பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவிலிருந்து மன்னாருக்கு படகில் வந்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸில் வந்துள்ளார். இவர் மூளாயில் தங்கியிருந்த நிலையில் பிரதேசவாசிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். இவர் தற்போது கரிநகரில் உள்ள தனிமைப்படுத்தல் மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரைக்கும் நாடுபூராகவும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா சற்று முன்னர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறு ஆயினும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதேபோல் குறித்த காலப்பகுதியில் மேல்மாகாணத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் என ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார். இதேவேளை இன்று தொடக்கம் மே 31ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் நாடுபூராகவும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியினுள் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்கள் பலர் இனம் காணப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் கொரோனா தொற்றுக்கு இலக்காக்கியுள்ளார். PCR பரிசோதனையில் தனக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். கடந்த 14 நாட்களுக்குள் தன்னுடன் சந்திப்புகளை மேற்கொண்ட அனைவரும் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார். இரம்பை குளத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரே தொற்றால் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள கிருஷ்ணபுரம் கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த இவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் கிளிநொச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு ஏற்ப அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. வவுனியா மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் நோயாளர் விடுதியில் கடமையாற்றும் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றின் முடிவுகள் வெளியான நிலையில் நால்வருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வவுனியா சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர்.